உலக கடல் இருக்கக்கூடிய நம்ம தேசத்துல தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். எத்தனை கோடி ரூபா எத்தனை ஒண்ணா எட்டா எப் 80 கோடி 80 கோடி செலவுல பேனாவை நடுக்கடல்ல இவங்க கட்டி அது ஒரு நினைவு சின்னமாக்கி அந்த கடல்ல வந்து நடந்து போறதுக்கு கண்ணாடியால செய்யப்பட்ட பாலம் வந்து அமைக்க போறாங்க. ஒவ்வொரு துறையும் நஷ்டத்தில் இருந்திருக்கு சொல்றாங்க. கடன் இருக்கிற ஒரு அரசு செய்ய முடிய வராது. அண்ணா நீதி பத்தி அந்த கிடைக்கணும்னா நம்ம மட்டும் ஒரு வீடியோல இருந்து போயிட்டே இருக்கோம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது, அது நமக்கு முக்கியமும் கிடையாது. இப்ப அப்படிப்பட்ட நபருக்கு நினைவு சின்னம் அமைப்பதற்கு மக்களுடைய வரி பணத்துல நீ 80 கோடி ரூபாய் வச்சு செலவு பண்ற, கோடி கோடியா கொள்ளடிச்சு தலைவரை 10 தலைவரை 15 தலைவரைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க சொத்து. திமுக குரூப்ல இருந்து ஏன் குரூப்ல இருந்து எடுத்துக்கிட்டு எப்ப நீ கடலுக்கு நடுவுல வைக்கணும்னு நினைச்ச? நீ கட்டுமரத்துல தானே செலவழிக்கணும், கட்டுமான செலவு தான் வைக்கணும். அதுதான் பொருத்தமா இருக்கும், கடலுக்கும் பொருத்தமா இருக்கும், கருணாநிதிக்கும் பொருத்தமா இருக்கும். சம்பந்தமே இல்லாம நீ தானே அவன் நியமிச்சனை எது வைக்கிற? தகப்பன் மொழி பேசுகின்ற அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் கதைக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், என்பான சொந்தங்களே, என்னத்தை சொல்கிறது, இந்த நாட்டில் என்ன தான் நடக்குது? அதாவது நம்ம தமிழ்நாடு அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் காமராஜருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தை தான், நட்டத்தில் இருக்குது, கடனில் இருக்குது, இந்த துறை நஷ்டத்தில் இயங்குது, இந்த துறை நஷ்டத்தில் இயங்கிருக்கு, இந்த துறையில் இவ்வளோ கடன் இருக்குது, தமிழ்நாடு மொத்தத்திலேயே கடனில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடன் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க இவ்வளோ கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க இவ்வளோ கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு எல்லாருமே ஓதுற ஒரே மந்திரம் இதுதான். இப்படி இருக்குது. சரி, நம்ம கரகம் நம்ம தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. நம்ம இன்னும் கடங்காரியாகவே இருக்கோம். நமக்கு வந்து தமிழர்ன்ற ஒரு அடையாளம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதி ரீதியான ஒரு அடையாளம் இருக்குது, இன்னொருத்தருக்கும் மத ரீதியான அடையாளம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பொதுவான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கடங்காரன். உண்மையிலேங்க எல்லார்தாலேயும் கடன் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனைனா, இவ்வளோ கடன் இருக்கக்கூடிய நம்ம தேசத்தில் தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும். இப்போ குறிப்பாக இப்போ அண்மையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, நம்ம திராவிட இயக்கத்தின் போர்வாளாக இருந்த திருட்டு திமுகவுடைய தலைவராக இருந்து மறைந்த நம்மளுடைய கட்டுமரம் அவர்களுக்கு கடற்கரையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேனா ஒரு நினைவு சின்னமாக அறிவு கட்டுவதற்காக நினைவு சின்னம் அமைப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது எத்தனை கோடி ரூபாய்? எத்தனை? ஒன்றா எட்டா எல் 80 கோடி 80 கோடி செலவில் பேனாவை நடுக்கடலில் இவங்க கட்டி அது ஒரு நினைவு சின்னமாக்கி அந்த கடலில் வந்து நடந்து போகிறதுக்கு கண்ணாடியால் செய்யப்பட்ட பாலம் வந்து அமைக்க போகிறாங்களாம். எதுக்கு? கலைஞரோட நினைவு சின்னத்திற்கு. எவ்வளோ? 80 கோடி. நல்லா வந்து எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே பண்பட்டவங்க, எல்லாருமே இந்த செய்தியை பார்த்துட்டு இதை கடந்து போகாமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எல்லாருமே சொல்கிறாங்க இந்த தேசத்தில் நம்ம நாட்டில் கடன் இருக்குது, ஒவ்வொரு துறையும் நஷ்டத்தில் இங்கே இருக்குது சொல்கிறாங்க. கடன் இருக்கிற ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா இது? ஏப்பா வந்து செலவு பண்ணி 80 கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க, புண்ணியமான செலவாக இது? கருணாநிதிக்கு நினைவு சின்னம் அமைக்கிறேன். நீ பாரு, நினைவு சின்னம் அமைக்கிறதே ஒரு விஷயம், கருணாநிதிக்கு அமைக்கிறது, இதே காமராஜருக்கு அமைச்சிருந்தா, ஒரு கக்கனுக்கு அமைச்சிருந்தா, ஒரு சிங்காலவருக்கு, ஒரு ஜீவானந்தத்துக்கு அமைச்சிருந்தா ஒரு ஏற்புடையதாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், ஒரு தலைமுறை வாழ்வதற்காக சிந்தித்த மாபெரும் தலைவர்கள் இவர்கள். ஆனால் கருணாநிதி அப்படியா? இந்த ஊழல் அந்த தேசத்துக்கு அறிமுகப்படுத்தினவர்ப்பா, ஊழலை முதலை கண்ணீர் அந்த தேசத்திற்கு அறிமுகப்படுத்திவர. கருணாநிதி பற்றி வேண்டவன்டே கிடைக்கணும்னா நம்ம மட்டும் இந்த வீடியோடலேருந்து போயிட்டே இருக்கோம். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அது நம்மளுக்கு முக்கியமும் கிடையாது. இப்போதைக்கு அப்படிப்பட்ட நபருக்கு நினைவு சின்னம் அமைப்பதற்கு மக்களுடைய வரி பணத்தில் நீ 80 கோடி ரூபாய் எடுத்து நீ செலவு பண்ணுற, அவ்வளோதான் இருக்குதுல்ல, கோடி கோடியாக கொள்ளடிச்சு தலைமுறை 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கீங்க சொத்து. திமுக குரூப்லேருந்து ஏன் உங்கள் குரூப்லேருந்து எடுத்துக்கிட்டு 80 கோடினா 800 கோடிக்கு கூட செய்ய யார் வேணா? இதில் பாருங்கள், நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகைக்கு இருக்கக்கூடிய சிலையை 133 அடி தான், அதை விட ஒரு அடி கூட இருக்கணுன்றக்காக கருணாநிதியோட நினைவு சின்னத்துக்கு 134 அடி. எந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனை பாருங்க. பேனா வடிவில், எதுக்கு பேனா வடிவில், அவர் அந்தளவுக்கு எழுதி எழுதி கிழிச்சவர், எழுதி எழுதி கிழிச்சவர்.
அதனால் பேனா வடிவில் எப்பா எங்கள் வள்ளுவரோட அவர் பெருசாக எழுதி வச்சுட்டாரா? அப்படி இந்த உலகத்துக்கு பொதுமறை தந்த எங்களுடைய வள்ளுவ பாட்டனுக்கே 133 அடி தான் செல. ஆனால் இவருக்கு யாருக்கு கொள்ளடிச்சு கோட்டை கட்டினவருக்கு 134 அடியில் செல. அதுக்கும் கடலுக்கு நடுவில். எப்பா நீ கடலுக்கு நடுவில் வைக்கணும்னு நினச்சேன், நீ கட்டுமரத்தில் தானே செலவு வைக்கணும், கட்டுமர செலை தானே வைக்கணும், அதுதானே பொருத்தமாக இருக்கும், கடலுக்கும் பொருத்தமாக இருக்கும், கருணாநிதிக்கும் பொருத்தமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் நீ பேனாவோட நினைச்சு நீ எதுக்கு வைக்கிற? ஆ சரி ரைட்டு வச்சுக்க, நான் வேணான்னு சொல்ல. கருணாநிதிக்கு நினைவு சின்னம் நீ பேனா வச்ச. அவன் நாளைக்கு முதலமைச்சராக, இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நாளைக்கு செத்துக்கிட்டார்ப்பா. இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி புள்ள ஸ்டாலின் செத்துக்கிட்டாரு. கருணாநிதி செத்துட்டாரு, அவருக்கு நினைவு சின்னம் வைக்கிறீங்க. இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறார், நாளைக்கு அவரும் சாப்பிட்றேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நானும் நாளைக்கு சாப்பிட போகிறேன். ஸ்டாலின் செத்துட்ட பிறகு, செத்துட்டு பிறகு கருணாநிதிக்கு நீ பேனா வச்ச மாதிரி ஸ்டாலினுக்கு பேப்பர் வைப்பியா? இது என்னுடைய கேள்வி, இதுக்கு நீ பதில் சொல்லணும். பேப்பர் வைப்பியா? கருணாநிதி எழுதி எழுதி கீச்சாரு, அதனால் அவருக்கு நீ பேனாவை நினைவு சின்னமாக வைக்கிறேன். எங்கள் ஸ்டாலின் துண்டு ஷீட்டை பார்த்து படித்தாரு, அவருக்கு துண்டு ஷீட்டு நினைவு சின்னமாக வைப்பீங்களா, செலவு வைப்பீங்களா? அதுக்கு 80 கோடி நீ 800 கோடி கூட எடுத்துக்கு, வேணான்னு சொல்லலை, வைப்பீங்களா? சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கள் அண்ணன் என்ன, ராஜீவ்காந்தி என்ன, இந்த பேனா செலவு வைக்கிறாங்களா, அந்த பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டாவது உனக்கு தருவாங்களா, உனக்கு தருவாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தருவாங்களான்னு கொண்டு கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு உங்களுக்கு தராங்களான்றது பார்ப்போம், எப்படி இருக்குது பாருங்களேன். சரி ரைட்டு, நம்ம இதில் எவ்வளோ சொன்னாலும் நம்ம மக்கள் திருந்து போகிறது கிடையாது. ஒரு கடலில் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய வேலையாக அது அப்படின்னு பார்த்தா நம்ம மக்கள் தான் சிந்திக்கிறது இல்லை. யாரும் இப்படி சொன்னால் கூட யாரும் அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. நம்ம விடுவோம். சரி ரைட்டு, நீங்கள் ஏதோ ஒரு கடலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு செலவைக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. தம்பி ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த திராவிட திருவாளர்களுக்கு இந்த தமிழக அரசுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதன்படி செய்யுங்க, ரொம்ப புண்ணியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் கருணாநிதியோட நினைவு சின்னமாக நீங்கள் பேனாவை வைக்கிறது பெருசு இல்லை, 80 கோடி ரூபா சொல்லிக்கிறீங்களா, 1-8 லட்சத்தில் அதிகபட்சமாக 1-8 லட்சத்தில் ஒரு பேனாவை வச்சு அதுக்கு கீழே நல்லா பெயிண்ட் அடித்து செலவின தொகைன்னு போட்டு 8 கோடின்னு போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதாவது 8 லட்சத்திற்கு நீங்கள் வந்து அந்த இது கட்டிட்டு நினைவு சின்னத்தை கட்டிட்டு 8 கோடின்னு போட்டு மதிப்பீடு போட்டிங்கன்னா தான் கருணாநிதிக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் பேனா வைக்கிறது கருணாநிதிக்கு பொருத்தம் இல்லை, இந்த அளவுக்கு ஊழல் பண்ணால் தான் கருணாநிதிக்கு பொருத்தமாக இருக்கும். நான் சொல்லனாலும் சரி, நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் அதை தான் செய்வீங்க. 8 லட்சத்தில் நீங்கள் பேனா வச்சுட்டு 8 கோடி ரூபான்னு பில்லு போட போகிறீங்க, வழக்கமாக தான் செய்வீங்க, அதை வந்து வெளிப்படையாக செய்வீங்க, அதுதான் கருணாநிதிக்கு பொருத்தமான ஒரு நினைவு சின்னமாக இருக்கும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். என்மான சொந்தங்களே, ஏதோ இந்த செய்தி குறித்து என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணேன். இதே போல் அடுத்த செய்தியில் நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கரிகாலன். நன்றி.